Asha Madam, the lioness of Trichy. Thank you. எல்லோருக்கும் வணக்கம். நேற்று செய்ய வேண்டியதை இன்று செய்தால் அது சோம்பேறி. நேற்று செய்ய வேண்டியதை இன்று செய்தால் அது சோம்பேறி. இன்று செய்ய வேண்டியதை இன்றை செய்தால் அது சுறுசுறுப்பானவர்கள். நாளை செய்ய வேண்டியதை வருது ட்விஸ்ட். நாளை செய்ய வேண்டியதை இன்றை செய்தால் அதுதான் நாங்கள் என்ன ஐஏஎஸ் அகாடமி மாணவர்கள். தேங்க்யூ தேங்க்யூ. ஓகே, ஆனரபிள் விஜயாலன் சார், ரெஸ்பெக்டட் கெஸ்ட்ஸ் ஆஃப் ஆனர், சூப்பர் ஸ்டார்ஸ் ஆஃப் திஸ் வண்டர்ஃபுல் சக்சஸ்ஃபுல் ப்ரோக்ராம் and my dear winning stars of Vetti Niche Menaro Science Academy. Good afternoon to you all. Na romba neram pesa matan because innikku vandu superstars avangalukku vaippu kudupom. Any other day definitely sir vaippu kudtal. Adavadhu oru chinna kadhayil indha la solla matan ena adu vandu namma neraya neraya phds storytelling la neraya phds vaangna தலைவர் பெருந்தலைவர் விஜயாலன் சார்க்கே சொந்தம். சரியா? சோ அந்த ஏரியா நம்மளோட இல்ல, தலைவரோட. ரைட். இன்னைக்கு காலையில வந்து நிறைய வாட்ஸ்அப் ஃபார்வர்ட்ஸ் பார்த்துட்டு இருந்தப்போ ஒரு ஒரு சின்ன விஷயம் வந்து படிச்சேன், எனக்கு ரொம்ப நல்லா இருந்தது. வாஸ் ஜஸ்ட் ட்ரைங் டு ரிலேட் இட் வித் நம்ம விஜயாலன் சார். அப்துல் கலாம் சொன்ன அந்த லீடர்ஷிப் குவாலிட்டிஸை பத்தி பார்த்துட்டு இருந்தேன். ஸோ நமக்கு நிறைய தெரியும், அது ப்ராக்டிக்கலாகவும் பார்த்துட்டோம். உங்க ஆசான் நிறைய உங்ககிட்ட சொல்லியிருப்பாரு. ஸோ குவாலிட்டிஸ் ஆஃப் லீடர்ஸ் அப்படின்னு சொல்லும்போது ஒரு லீடருங்கிறது எப்படி இருக்கணும் அப்படின்னு நிறைய அவர் சொல்லியிருக்காரு. நிறைய நல்ல எப்படி சொல்றது கரெக்டாக அது வந்து சிங்கா போச்ச ஒரே ஒரு மாமனிதர் விஜயாலன் சார் தான். அதை நான் பார்த்தேன். நோபலாக இருக்கணும், விஷனரியாக இருக்கணும், ஃபியூச்சரிஸ்டிக்காக இருக்கணும், எக்ஸ்ப்ளோரராக இருக்கணும், இம்பார்ட்டண்ட்டாக சக்ஸஸும் ஃபெயிலியரும் சமமாக பார்க்கக்கூடியவராக இருக்கணும், அண்ட் அபவ் ஆல் மற்றவங்களுக்கு வாய்ப்பு கொடுக்கணும். ஓகே, ஸோ அது பெஸ்ட். இந்த ப்ரோக்ராம் தான் ட்ரிச்சியில ஒரு பெரிய சிக்னேச்சர் ஸ்டைலோட இவ்வளோ எக்ஸலண்டா பண்ண ஒரு ப்ரோக்ராம். திஸ் இஸ் தி ஃபர்ஸ்ட் டைம் அட்டெண்டிங். நான் பார்த்ததுல சிம்பிளி ஹேட்ஸ் ஆஃப் டு விஜயாலன் சார். ரொம்ப சூப்பராக பண்றாரு. மற்றவங்களை பெருமைப்படுத்தி அவங்களை இன்ஸ்பயர் பண்ணி மோட்டிவேட் பண்ற இந்த மாதிரி ஒரு லீடர் நான் வாழ்க்கையில பார்த்ததே கிடையாது. ஸோ ரியலி ஐ எம் டெல்லிங் யூ, நூறு 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 ஆண்டுகள் வாழ்க வளர்க. யார்கிட்டையும் பணிஞ்சு போகாதங்க. உங்களுக்கு உங்க மனசாட்சி கடவுளுக்கு உண்மையா இருங்க, உங்க ஆசானுக்கு உண்மையா இருங்க, அதுவே போதுமானது. நன்றியை மறக்காதீங்க, தட்ஸ் மோர் இம்பார்ட்டன்ட். அப்புறம் பாத்தீங்கன்னா கம்பீட் பண்ணுங்க, பாசிட்டிவ் காம்படிஷன் எப்பவுமே இருக்கணும். ஆனா கிரிட்டிசைஸ் பண்ணாதீங்க. கிரிட்டிசைஸ் பண்ணீங்கனாலே டோன்ட் ஃபால் வாழ்க்கையில ஆரம்பிடும். கத்துக்க மாட்டீங்க, கத்துக்கவே மாட்டீங்க. அதனால தயவு செஞ்சு மத்தவங்களை வச்சு கம்பேர் பண்ணாதீங்க, கிரிட்டிசைஸ் பண்ணாதீங்க. Compete, have always a positive spirit. நம்ம தலைவர்கள் மாதிரி, நம்ம விஜயலங் சார் மாதிரி. அதாவது அவர் எப்படின்னா அவரோட தோல்வியில இருந்து இவ்வளவு பேர் உருவாயிருக்காங்க. So we should be like him, like a real big big leader. அந்த மாதிரி அப்புறம் பாத்தீங்கன்னா எப்பவுமே அப்டேட் பண்ணிக்கோங்க. சார் சொன்ன மாதிரி ரொம்ப சங்கடப்படுறேன் நான். இந்த மாதிரி ஒருத்தர் இருந்தா நானும் வந்து ஐ வுட் ஹவ் பீன் அ சூப்பர் ஸ்டார் அப்படின்னு ரொம்ப சங்கடப்படுறேன். எனிவே வெரி ஹாப்பி டு சீ, வெரி ஹாப்பி டு சீ சோ மெனி லீடர்ஸ் உருவாங்கிற ஒரு இடம் இது. ரொம்ப சந்தோஷமா இருக்கு எனக்கு ஒரு வாய்ப்பு கொடுத்ததுக்கு. எப்பவுமே அப்டேட் பண்ணிக்கங்க. நீங்க சப்ஜெக்ட் நாலேஜ் கண்டிப்பா வளர்த்துக்கிறீங்க, ஆனா ஜென்ரல் நாலேஜ் பாத்தீங்களா, இன்னைக்கு வந்து இவ்வளவு வின்ன சொல்லும் போதுதான் எனக்கு தெரியும் ஜென்ரல் நாலேஜ் வந்து எந்தெந்த இடத்துல எப்படி எப்படி கேட்கறாங்க அப்படின்னு. தயவு செஞ்சு ஜென்ரல் நாலேஜ் எப்பவுமே அப்டேட் பண்ணிக்கங்க. வாட் எவர் யூ சி புத்தகத்துல இருந்து எடுக்கணும்னு எல்லாம் கிடையாது. வாழ்க்கை பாடம் மிக மேலானது, தட் இஸ் மோர் இம்பார்ட்டன்ட் இன் லைஃப். சரியா? சோ அது பாருங்க, கண்டிப்பா அப்டேட் பண்ணுங்க. தயவு செஞ்சு கெஸ்ட் ஒர்க் பண்ணாதீங்க. என்னால முடியும், என்னால முடியாது,
சரியா முடியாதுன்னு சொல்றவங்க என்னன்னு பாத்தீங்கன்னா அவங்களால முடியாத ஒழிய உங்களால முடியாதுன்னு கிடையவே கிடையாது. வி ஆர் ஆல் என்ஆர்எஸ் ஐஏஎஸ் அகாடமியோட வெற்றி நிச்சயம் சூப்பர் ஸ்டார்ஸ். எங்களால முடியாத ஒண்ணுமே கிடையாது. சார் வந்து ரொம்ப மாடஸ்டான ஒரு தலைவர். அவரை வந்து சொல்லும்போது என்ன சொல்வார்னா ஒரு 20,000 அரசு அதிகாரிகள் அப்படின்னு ரொம்ப மாடஸ்டா 30-40 சொல்வாரு. நான் நம்பவே மாட்டேன். இங்க இருக்கிற ஒவ்வொருத்தவங்களும் பாத்தீங்கன்னா எவ்ரிபடி ஆர் வின்னர்ஸ் ஒன்லி. ஏன்னா ஒரு கவர்மெண்ட் ஜாப் வந்து நம்மளோட விக்டரி வந்து கண்டிப்பா நிர்ணயிக்காது. நம்ம இங்க இருந்து போறப்ப கை நிறைய நாலேஜ் அண்ட் டிசிப்ளின் கொண்டு போறோம் பாத்தீங்களா, அதுவே வின்னிங் தாங்க. இதுக்கெல்லாம் பாத்தீங்கன்னா வாழ்க்கை ஃபுல்லும் வி ஹாவ் டு பி பேயிங் கிராட்டிடியூட் டு அ தலைவர், ரைட்? ஸோ இதுக்கு மேல நான் ரொம்ப நேரம் பேசணும்னு நினைக்கல. ஸோ ஐ எம் ஷார்டனிங் மை ஸ்பீச் பை சேயிங் ரெண்டு வரி உங்களுக்காக. தோழர்களே, தோழர்களே தூக்கி எறிந்தால் விழுந்த இடத்தில் ஆலமரமாக எழுங்கள். தோழர்களே தூக்கி எறிந்தால் விழுந்த இடத்தில் ஆலமரமாக எழுங்கள். எரிந்தவன் அண்ணாந்து பார்க்கட்டும் முன்னே, எரிந்தவன் அண்ணாந்து பார்க்கட்டும் முன்னே என்று சொல்லி நன்றி கூறி வாய்ப்பளிப்ப நல்லுக்கு. தேங்க்யூ வெரி மச் ராம்ஜெட்டி அண்ட் ஆல் த வே. இந்த கேள்வியை உங்கள்கிட்ட மட்டும்தான் கேட்க முடியும், ஏன்னா மற்றவங்கள்ட்ட கேட்டால் என்ன அடிப்பாங்க சொல்லுங்க. நீங்கள் அடித்தாலும் நான் வாங்கிக்கலாம். அதனால ரெண்டாவது இந்த ஆடியன்ஸ் முன்னாடி தான் கேட்க முடியும், ஏன்னா ரொம்ப ப்ராட் விஷனரி ஆடியன்ஸ் இவங்க, ரொம்ப பரந்த மனப்பான்மை உள்ள மாணவர்கள் இவங்க. அதனால் ஆடியன்ஸும் ஆப்டாக இருக்காங்க, நீங்கள் கெஸ்ட்டும் ஆப்டாக இருக்கீங்க. இப்போ நீங்கள் போட்டிருக்க ட்ரெஸ்ஸுக்கு என்ன பேர் மேடம்? புர்கா சார். புர்கா. புர்காவுக்கும் ஹிஜாபுக்கும் ஏதாவது டிஃபரன்ஸ் இருக்கா மேடம்? ஹிஜாப் அப்படின்னு பார்த்தீங்கன்னா சார் தலையில் போடுற அந்த ஹெட் ஸ்காஃப் இருக்கு பார்த்தீங்களா, அதுதான் ஹிஜாப். அதுக்கு வந்து புர்கா கீழே இருக்கிற அந்த மேக்ஸி மாதிரி போகணும்னு அவசியம் கிடையாது. ஹெட் ஸ்காஃப் மட்டும் தான் ஹிஜாபுங்கிறது. அங்கே அங்கே மேடம். எஸ். ஸோ ஹிஜாப்ங்கிறது என்னன்னு பார்த்தீங்கன்னா ஹெட் ஸ்காஃப் மட்டும் போட்டிருப்பாங்க. இன்ஃபேக்ட் நிறைய முஸ்லீம்ஸ் ஸ்டூடெண்ட்ஸ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஸ்டூடெண்ட்ஸாக இருக்கிறப்போ நிறைய பேர் இன்ஸ்டியூஷனுக்கு உள்ளே போகும்போது புர்கா போட மாட்டாங்க. ஏன்னா எங்களுக்கும் சில அடிப்படையான விஷயங்கள் தெரியும், நாங்களும் வந்து எல்லாத்தையும் மதிக்கிறோம். பிகாஸ் ஆஃப்டர் ஆல் வி ஆர் ஆல் இந்தியன்ஸ், ரைட்? யூனிட்டி இஸ் டைவர்சிட்டி, வி ஆர் இந்தியன். ஹிந்து முஸ்லிம் பாய் பாய், ஹிந்து முஸ்லிம் பாய் பாய். இப்போ அந்த மாதிரி இருக்கும்போது எங்களுக்கு ஒரு பிரச்சனை அப்படின்னா முஸ்லிம்ஸ் ஹிந்துஸ் அந்த தோழர்கள் அந்த ஃபேமிலி தான் எங்களுக்கு மொதல் ஃபேமிலி. அதுக்கப்புறம் தான் என் வீட்டுக்காரரே வருவார். நான் கூப்பிட்டு சொல்லும் போது வர்றது யாரு? நீங்க தான் வரீங்க. இது வெறும் எங்களோட கல்ச்சர் மட்டும்தான், ஆனா ஹார்ட் ட்ரூலி இந்தியன். சூப்பராக தான் சொல்லிட்டீங்க. இப்போ அந்த இஷ்யூவில் நீங்கள் உங்களோட ஒப்பீனியன் சொல்லிட்டீங்க, அதை பட் வேகமாக சொல்லிட்டீங்க, அது கொஞ்சம் நிதானமாக சொன்னால் கர்நாடகா இஷ்யூவில் எனக்கு ஐ டோன்ட் நோ சார். அது எப்படின்னு சொல்லிட்டீங்கன்னா ஒரு இன்ஸ்டியூட் அப்படி நம்ம போகும்போது சில பாலிசிஸ் வந்து எப்படி இருக்கோ பொதுவாக என்ன ப்ரொசீஜர் ஃபாலோ பண்ணுறாங்க, என்ன ப்ரோட்டோகால்ஸ் இருக்குது, அதை நம்ம ஃபாலோ பண்ணி தான் ஆகணும், இல்லைன்னு சொல்லலை. பட் இது வந்து பார்த்தீங்கன்னா சில விஷயம் வந்து நாங்கள் பிறந்தோடனே எங்களுக்கு சொல்லிக் கொடுக்கப்படும், ஆஸ் முஸ்லீம், ஆஸ் ஹிந்து, ஆஸ் கிறிஸ்டியன். அது நம்ம மாற்ற மாட்டோம், ஆனால் அது வந்து வித்தின் லிமிட்ல இருக்கணும். எல்லாமே பார்த்தீங்கன்னா மதம் சார்ந்த விஷயங்கள் ரொம்ப சென்சிட்டிவானது. ரெண்டு விஷயம் வந்து எப்பவுமே சென்சிட்டிவ், உங்கள் தலைவர் சொல்லி கொடுத்துருப்பாரு. ஒன்று வந்து பாலிடிக்ஸ், இன்னொன்று வந்து ரிலீஜன். எல்லாத்துக்கும் அது ரொம்ப பிரியமானது. ஸோ அந்த மாதிரி இருக்கும்போது எங்களுக்கு சில விஷயங்கள் வந்து சின்ன வயசுலேருந்தே சொல்லி கொடுத்துருப்பாங்க. ஸோ அதனால ஒரு காவி உடை அணிஞ்சா அவர் ஹிந்து, அதுல மதவெறி பிரிச்சவர், இல்ல ஒரு ஹிஜாப் அணிஞ்சா வந்து அவங்க தீவிரவாதி முஸ்லீம் சொல்லவே முடியாது, தெரியுங்களா? சோ அந்த மாதிரி ஒவ்வொரு ரிலிஜனுக்கும் ஒரு வேல்யூ இருக்குது, அதை நம்ம ரெஸ்பெக்ட் பண்ணி தான் ஆகணும். எங்களுக்கு சொல்லப்பட்ட விதிமுறைகள்ல வந்து இந்த மாதிரி ஹிஜாப் ஒரு குழந்தை ஒரு பெண் குழந்தை அப்படின்னு சொல்லும் போது ஒரு ஏஜுக்கு அப்புறம் இந்த மாதிரி வரணுங்கிற மாதிரி இருக்கு. ஸோ நாங்கள் யூனிஃபார்ம் போட்டுக்கிறாங்க, அந்த ஸ்டூடெண்ட்ஸ் எல்லாம் யூனிஃபார்ம் தான் போடுறாங்க. அந்த மாதிரி இருக்கும்போது ஒவ்வொருத்தங்க வந்து வெளியில் புர்கா போட்டு போகிறாங்க. ஏன் என் பொண்ணே வந்து விக்னேஷ் பப்ளிக் ஸ்கூலில் படிக்கிறாள், ஸோ அவள் பெரியவ ஆகிட்டானா என்னாச்சும் வயசுக்கு வந்துட்டானா கண்டிப்பாக நான் புர்கா போட்டு தான் அனுப்புவேன். ஆனால் உள்ளே போகும்போது எப்படின்னு பார்த்தீங்கன்னா ஹிஜாப் மட்டும்தான் அவங்க போட்டிருப்பாங்க. அது வந்து தட் இஸ் சம்திங் விச் வி டூ இட். இங்கே பார்த்தீங்கன்னா நான் அப்படி தான் வந்திருக்கேன். சார் வந்தப்பவே சொன்னார்
எங்களை பொறுத்த வரைக்கும் எல்லாரோட வேல்யூஸ் இருக்கு, எல்லாமே அதை மதிக்கணும்னு ஆசைப்படுறேன். அப்போதான் இன்னும் அந்த பாண்டிங் வந்து இன்னும் ஜாஸ்தி ஆகும். நமக்கு தேர்ட் பர்சன் உள்ள வந்து அது ஒரு பெரிய பாலிடிக்ஸா கொண்டு வர மாட்டாங்க. ஸோ யூனிட்டி இஸ் டைவர்சிட்டி அகெயின். தேங்க்யூ சோ மச். உங்களுடைய கம்யூனிட்டியில தட் மீன்ஸ் அப்படியே சொல்லக்கூடாது, நம்ம அந்த ஒரு பர்டிகுலர் இதில் வந்து படிக்க லிட்ரஸி ரொம்ப கம்மியாக இருக்குது இந்தியா முழுக்கவே அப்படின்னு சொல்கிறாங்க. ஆனால் நீங்கள் இந்தியாவிலே தட் மீன்ஸ் அட்லீஸ்ட் திருச்சியில் ஒரு பெஸ்ட் எஜுகேஷனலிஸ்டாக இருக்கீங்க. அந்த கம்யூனிட்டிலேருந்து எப்படி நல்லா படித்து வர முடிஞ்சது உங்களால்? அதில் தடைகள் இருந்துச்சா? எப்படி அதை நாங்கள் எடுத்துக்கிறது? எல்லா புகழும் இறைவனுக்கே. ஸோ தட் இஸ் த ஃபர்ஸ்ட் பாயிண்ட். அஃப்கோர்ஸ் நான் வந்து ஏஆர் ரஹ்மான் சாரை காப்பி அடிக்கல, இது என்னோட பர்சனல் ஒப்பீனியன். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா சார் சொன்ன அந்த பாயிண்ட் தான், அவர் தான் கணீர் கணீர்னு பாயிண்ட் அடிக்கிறார், அள்ளி வீசுறாரு. என்ன சொன்னாருன்னா, ஒவ்வொரு பெண்மணியோட சக்சஸ்க்கு பின்னாடி ப்ளீஸ் கம்ப்ளீட் இட் யார் இருப்பாங்க? எக்ஸாக்ட்லி. ஸோ எனக்கு அந்த மாதிரி தான் இறைவன் ரொம்ப அழகான ஒரு ஃபேமிலி கொடுத்தான். என் பேரண்ட்ஸ் ஆகட்டும், என் கணவராகட்டும், இட் இட் நாட் கம் டுடே, இருந்தால் கண்டிப்பாக அவங்க மீட் பண்ண வச்சுருப்பேன். இஸ் அ வெரி நைஸ் ஜென்டில்மேன் சார்க்கே பர்சனலாக தெரியும். அதுக்கு மேல் என் தந்தை, என் குரு, என் ஆசான். ரொம்ப டைம் எடுக்கலைன்னா ஒரே ஒரு இன்சிடென்ட் மட்டும் ஷேர் பண்ணணும்னு நினைக்கிறேன். நிறையா நான் தமிழ்நாடு ஸ்பெஷல் போலீஸ் அகாடமிக்கு போவேன். ஸோ கிட்டத்தட்ட அது ஒரு 4 வருஷத்துக்கு முன்னாடி இருக்கும். ஆனால் இன்றைக்கி நான் ரொம்ப இட்ஸ் வெரி க்ரீன் இன் மை மெமரி. ஸோ அன்றைக்கி எப்படின்னு பார்த்தீங்கன்னா, நிறைய சீனியர் ஆஃபீஸர்ஸ் இருந்தாங்க. அதாவது இன்ஸ்பெக்டர் அளவுக்கு அன்றைக்கி ஒரு ட்ரைனிங் நடந்தது. ஒரு வார்னிங்கோட தான் என்ன உள்ளே அமிச்சாங்க. என்னன்னா, மேடம் இது கொஞ்சம் என்ன சொல்கிறது, இடக்கு முடக்கான டீம், அதனால் நீங்கள் கொஞ்சம் பார்த்து ஹேண்டில் பண்ணணும் அப்படின்னு. ஸோ சம்மக்கே வா, நம்ம பழகிறது யாரு, ரைட், வெற்றி நிச்சயம். ஸோ ஐ சட் ஓகே பார்த்துடலாம் அப்படின்னு உள்ளே போய் பேசினேன். அந்த டீட்டெயில் எல்லாம் வேண்டாம். ஸோ அவுட் கம் அவுட் புட் அது மட்டும் சொல்லிடுறேன். உள்ளே போய் பேசினேன். அதுக்கப்புறம் ஐ மேட் பீப்புள் ஸ்பீக். ஜென்ரலி என்னோட செஷன்ஸை நிறையா இன்ட்ராக்ஷன் இருக்கும். நான் பேசினாங்க, கொஞ்சம் 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 கொஞ்சமாக அது லைவ் ஆயிடுச்சு. கிட்டத்தட்ட ஒரு 1.5 மணி நேரம் அந்த ப்ரோக்ராம் போச்சு. அதுக்கப்புறம் வந்து ஒன் பர்டிகுலர் ஒரு சீனியர் இன்ஸ்பெக்டர், ஐ எம் வெரி ஹாப்பி டு ஷேர் தட் வித் யூ, அவர் வந்தார். அவர் வந்துட்டு சொன்னார், ஒரு 2 வரி பேசலாமா அப்படின்னு ஒரு டெஸ்டிமோனியல் கொடுத்தார். அப்போ சொன்னார், எனக்கு என்ன சொல்கிறதுனே தெரியல மேடம், ரொம்ப இட் யுவர் ப்ரோக்ராம் வாஸ் வெரி அமேசிங். இன்னைக்கு உங்கள் தந்தையார் உயிருடன் இருந்திருந்தால் கண்டிப்பாக பெருமை அடைஞ்சிருப்பார். இதுதான் நான் ஒரே ஒரு வரியில் உங்கள் ப்ரோக்ராமை பற்றி சொல்கிற ஃபீட்பேக் அப்படின்னு சொல்லிட்டு அவர் கண்ணில் தண்ணி வந்தது. ஏன்னா அவர் என்ன சொன்னாருன்னா, இன்றைக்கி வந்து நாங்கள் போலீஸ் ஆஃபீஸரில் இருக்கிறவங்களுக்கு வந்து தமிழ் தான் நிறைய பேச வேண்டிய ஒரு சூழ்நிலை. இங்கிலீஷ் வந்து நாங்கள் படித்ததும் மறந்துடுறோம். ஸோ நீங்கள் வந்து எங்கள் ப்ரொஃபஷனில் சில பல கீவேர்ட்ஸு ஃப்ரேஸஸு காமனான விஷயம் வந்து ஒரு ரிவிஷன் மாதிரி. ஸோ எல்லாரும் இங்கிலீஷ்க்கு எக்ஸ்போஸ்டாக தான் இருக்கும். ப்ளே ஸ்கூல்லேருந்தே நமக்கு இங்கிலீஷ் சொல்லி தான் கொடுக்குறாங்க. ஆனால் சூழ்நிலை ஆப்பர்ச்சுனிட்டி கிடைக்காதனால தான் நமக்கு வந்து அந்த கான்ஃபிடென்ஸ் கம்மியாகிருது. மறக்கலாம் மாட்டவங்க, கான்ஃபிடென்ஸ் தான் கம்மியாகுது. இப்போ அந்த இடத்துல சொன்னார், இந்த வயசுலையும் எனக்கு நீங்கள் பண்ண, நீங்கள் அது கொடுத்த அந்த இன்புட்ஸ் பார்த்தீங்கன்னா எனக்கு ரொம்ப வந்து ஹெல்ப்ஃபுல்லாக இருந்தது மேடம், ரொம்ப சந்தோஷப்படுறேன் இந்த செஷனில். என்னென்னு பார்த்தீங்கன்னா, இப்போ தான் கொஞ்ச நாளைக்கு முன்னாடி எனக்கு வந்து ஸ்ரீரங்கம் டெம்பிளில் வந்து டெபியூட் பண்ணியிருந்தாங்க. அன்னைக்கு வந்து அந்த உற்சவத்தால் நிறைய டூரிஸ்ட் வந்தாங்க. ஸோ என்னால் ஒன்றுமே பண்ண முடியல, எல்லாமே இங்கே வந்து நின்றுது. ஸோ ரேவதி சொன்ன மாதிரி வெறும் காற்று தான் வந்தது. அன்னைக்கு நீங்கள் இன்றைக்கி கொடுத்த கான்ஃபிடன்ஸில் கண்டிப்பாக என்னால் எங்கே வந்து போஸ்டிங் கொடுத்தாலும் என்னால் சாதிக்க முடியும், பேச முடியுங்கிற ஒரு நம்பிக்கை வந்துச்சு அப்படின்னார். ஸோ இதுக்கெல்லாம் பார்த்தீங்கன்னா என் தந்தையார் என் ஆசான் அவர் தான், அவர் தான் ஃபஸ்ட்டு என்னை மோட்டிவேட் பண்ணார். எனக்கு இங்கிலீஷ் பேசவே தெரியாது அப்படின்னு சொன்னால் நீங்கள் நம்புவீங்களான்னு தெரியல. சுமாராக பேசுகிறேன்னு நினைக்கிறேன் இங்கிலீஷ் பட் வந்து எனக்கு இங்கிலீஷ் பேசவே வராது. ஆமாம், ஃப்ரம் அ ஸ்மால் டவுன் மதுரை தான். ஸோ அங்கே எனக்கு இங்கிலீஷ் பேசவே வராது. 6th ஸ்டாண்டர்டில் வந்து எனக்கு சுத்தமாக வரலன்னு சொல்லி பயங்கரமாக ஸ்கூலுக்கு வந்து டிம்கி அடித்தேன். ஸோ நம்ம பேரண்ட்ஸ் கண்டுபிடிச்சிருவாங்க இல்லையா, 2 நாள் 3 நாள் 4 நாள் வயிறு வலிங்கிறேன் தலைவலிங்கிறேன் அந்த மாதிரி. எங்கள் அப்பா கண்டுபிடிச்சிட்டாரு, பிகாஸ் இஸ் மை பெஸ்ட் ஃப்ரெண்ட் டில் டேட், சரிங்களா. ஸோ அவர் வந்து என்னம்மா என்ன பிரச்சனைனா, அவரோட அணுகுமுறை, அந்த ஒரு அணுகுமுறை தான் இன்றைக்கும் என்னை வந்து ஒரு கவுன்சிலராக மாற்றியிருக்கு. மற்றவங்களோட கஷ்டம் புரிஞ்சுக்கணும், அவங்க சைட்லேருந்து அந்த எம்பத்திக்கலாக யோசிக்கணும் அப்படிங்கிறது என் தந்தையாரோட பயங்கரமான கைடன்ஸ். அவர் கேட்டு அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிட்டு என்ன பண்ணாருன்னா, இந்த மாதிரி நீ ஒரு ப்ராப்ளத்தை கண்டு ஓடுனேன்னா அது எந்த ஸ்கூல்னாலும் எந்த இன்ஸ்டிடியூஷனும் உன்னை துரத்தி தான் வரும். ஸோ அதுக்கு நீ என்ன பண்ணும், நான் உன ஹெல்ப் பண்ணுறேன்னு சொல்லிட்டு. அப்போ ஹிந்து தான் ஃபேமஸ் அந்த டைம்ல, இப்போ தான் டைம்ஸ் ஆஃப் இந்தியா அது இதுன்னு குழப்பிட்டாங்க. அப்போ ஹிந்து தான் ஃபேமஸ். அந்த மாதிரி டைம்ல உட்காந்து புரிய வச்சு, அந்த பயம் தெளிய வச்சு, கொஞ்சம் கொஞ்சமாக பண்ணி இன்னைக்கு பார்த்தீங்கன்னா
by God's grace, I have been recognized as a communication coach, an English specialty communication coach. Idellam pathingana aandavanoda grace ellame vandu enga amma appa oda support dhaan kandipa. So ungalkum solren, be very bold in life. Neenga enna pandringa passionate ah panunga, adha romba important. Neenga vandu passionate ah panningana solutions kandupidipinga, passionate ah panalana excuses kandupidipinga. Naabu vechukenga, that is life. Okay, so ungalku solutions venuma excuses venuma na neenga na design. Be happy and make others happy. Thank you, thank you. Last question madam. Allahu Akbar na meaning madam. எல்லா புகழும் இறைவனுக்கே அப்படி நம்ம சொல்றோம். அல்லாஹ் அக்பர். நாங்க எல்லாமே வந்து ஃபர்ஸ்ட் அதை சொல்லி தான் ஆரம்பிப்போம். சோ we are very positive people. நாங்க யார் சொன்னாலும் நாங்க அதே வந்து ரெசிப்ரோகேட் பண்ணி தான் சொல்றோம். அல்லாஹ் அக்பர் அப்படின்னு சொல்லும் போது என்னன்னு பாத்தீங்கன்னா, எல்லா புகழும் இறைவேக்கன்னு சொல்லி தான் ஆரம்பிப்போம். அண்ட் தட் இஸ் வாட் வி ஃபார்ம்லி பிலீவ். அதையும் தாண்டி வி ஆர் இந்தியன்ஸ். தேங்க்யூ சோ மச் சார். அல்லாஹ் அக்பரா ஜெய் ஸ்ரீராமா சார்? புரியல. அல்லாஹ் அக்பரா ஜெய் ஸ்ரீராமா? வந்தே மாதரம். ஒரு சின்ன நினைவு பரிசு. பேசிட்டு இருக்கும்போது புக்கு கேட்டீங்க, இப்போ கொடுக்க மாட்டேன். ப்ளீஸ் மேடம், இப்படியா நல்ல ஸ்பான்டேனியஸ் ஆன்சர்ல வந்தே மாத்திரம். தேங்க்யூ, தேங்க்யூ மேடம், தேங்க்யூ.